மா இதமா நம்ம 20 கோடி வீரம்ல ஓகே அங்கிள் அம்மா இப்படி பண்ற டேய் பூன முஞ்சி எங்கட பசங்க எல்லாம் கூப்பிடுற அவங்கள நான் வந்து அவங்கள அங்க வந்து கூப்பிடவா நீ எங்க இருந்து வர சொல்லாத அங்க இருந்து வர சொல்லு வர சொல்ற சீக்கிரம் டேய் இவங்களே நம்ம பிஜிக்கு புதுசா பொண்ணு ஒருத்தங்க வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் உடனே வந்துருவியே உதவி பண்ணலாம் சொல்லி கேட்டோம் உதவி பண்றது தங்குவாங்க இவங்க பேரு ஸ்ருதி அப்ப அவங்க அப்பா பேர் கமலா படையப்பா ஓ ஸ்ருதியா அதான் உங்க பேரை கேட்டவனே என் மனசுலாம் தாளம் போடுது இங்க பாருங்கடா மத்த பொண்ணுங்க மாதிரி இந்த பொண்ணு கிடையாது இந்த பொண்ணு ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு எங்க அம்மா கூட அடக்க ஒடுக்கமான பொண்ணு கிட்ட தான் பேச சொல்லிருக்காங்க நான் வந்து அந்த பொண்ணு பேசிட்டேன் நீ பயப்படாம மேல போம்மா பொறுக்கி பசங்க இவனுங்கள நீ பயப்படாம போம்மா நான் பாத்துக்கிறேன் அச்சு மூஞ்செல்லாம் குழப்பிடுவோம் பாத்துக்கோ குயிலே அங்க பாரு நம்ம குயிலே மயிலே மயிலே வா மயிலே வரும்போது அவசரத்துல இந்த சோப்பு பேஸ்ட் இதெல்லாம் மறந்து வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வீடு சொல்லுங்க உடனே போய் கடைக்கு உங்களுக்காக போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்காக வாங்கிட்டு வரேன் சொல்லுங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுங்க பிராண்ட்லாம் நான் எதுவும் யூஸ் பண்றது இல்ல பல் தேய்க்கிறதுக்கு சாம்பல் உப்பு குளிக்கிறதுக்கு பைத்தமாவு மூஞ்சிக்கு கடலை மாவு அவ்வளவுதான் நீங்க சொல்றதெல்லாம் இல்லாதவங்க யாருக்காவது வாங்கி கொடுங்க அதானே பரவாயில்லையே எப்படி இது எங்க எங்க இருக்கீங்க போயிட்டாங்களா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என்ன தண்ணி மாதிரி காசை செலவு பண்ற பொண்ணுங்க மத்தியில காசு சிக்கனப்படுத்துற பொண்ணு கிடைச்சா நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் தானே என்ன நீங்க நினைக்கிறீங்க நான் போய் மச்சான் வெள்ளத்தூளுக்காரர் வேலையை காட்டுறான் நான் தமிழன் என் வேலையை மட்டும் பாரு மச்சான் அவன் தமிழனா நான் பச்சை தமிழ்னா நான் போய் வேலையை காட்டுறேன் ரெண்டு பேரும் இதே காட்டுறேன்னு சொல்றானுங்க ஆனா கடைசி வரைக்கும் காமெடி காட்டுறாங்களா பாரு நான் எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க வாங்க எங்க 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 ஒரு நிமிஷம் என்னது இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அது எனக்கே தெரியுங்க இல்லங்க இதுலயே இவ்வளவு அழகா இருக்கீங்களே இன்னும் அந்த அது என்ன சொல்லுவாங்க வெஸ்டர்ன் வேர் அதுல இன்னும் எவ்வளவு அழகா இருப்பீங்க அப்படியா அப்படி யார் சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தாங்க உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது உன் கெஸ் என்னன்னு அப்படி கிடையாதுங்க நம்ம ஏரியால நிறைய வெஸ்டர்ன் வேர் கடைகள் எல்லாம் இருக்கு நீங்களும் நானும் ஷாப்பிங் போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் கேவலமா இருக்கும் இந்தியன் வேறும் வெஸ்டர்ன் வேறும் ஏன் காசுல வாங்கி போட்டா தான் எனக்கு பிடிக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்கிட்ட ஃபிளட் பண்ணிருக்காங்க ஆனா உன்ன மாதிரி கேவலமா யாருமே பண்ணதில்லை போங்க போய் உங்களுக்கு வேலை எதனா இருந்தா போய் பாருங்க பா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா
என்னமா வளர்த்துருக்காங்க? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா? அது தூங்குமா இல்ல தாங்குமா? அது ஏதோ ஒண்ணுங்க, அது தாங்கனா தாங்கும், ஆனா என்னால தாங்க தாங்கவே முடியல. இது தீயவா? இல்லைங்க, நீங்க என்னை கண்டுக்காம போறத. நான் எங்க உங்களை கண்டுக்கணும்? ஆமா, நீங்க என்னை கண்டுக்கணும். நீங்க வந்து பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டரு இங்க எல்லாம் போகணும்னா சொல்லுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். ஆனா இங்க எங்கேயுமே எனக்கு போக பிடிக்காதே. ஐயோ, அப்ப போர் அடிச்சதுன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? அது யூடியூப் இருக்கு. ஓ, நீங்க யூடியூப்ல பாப்பீங்களா? அதுல என்ன பாப்பீங்க? அது எல்லா சண்டே காலையிலயும் 10 மணிக்கு ஆதித்யா கலட்டனால பார்க்க முடியாது. நல்ல விஷயம் தானே. அட, அது அப்படி இல்லங்க, டிவில பார்க்க முடியாதுன்றதனால யூடியூப்லயே பாப்பேன். ஐயே, அது நல்ல காமெடியான ஷோ தெரியுமா? ஆமா ஆமா, பயங்கர காமெடியான ஷோ தான். நான் எங்க பாட்டி உட்காந்து பார்த்து அது சிரிச்சு சிரிச்சு வகுத்து விழுந்து பன்னெண்டு டைம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனங்க. இல்ல, அது உண்மையாவே நல்லா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த சண்டே காலையில 10 மணிக்கு ஆதித்ய கலட்ட பாருங்க, சரியா? கண்டிப்பா பாக்கணுமா? எனக்காக பாக்குறீங்களா? சரி, உங்களுக்காக பாக்குறேன். ஓகே, பாய். ஏங்க, இனிமேட்டு நின்று பார்த்தா பாருங்க என்னைய. அந்த ஷோவெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு உயிரோட இருக்குன்னா அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கும். நாமளும் அந்த பொண்ணை தான் பார்க்குறோம். எங்கே இருங்க, நானும் வரேன். எங்கே நில்லுங்க. சொல்லுங்கள், யாருக்கும் சுத்தமாக அறிவே இல்லைங்க. ஏன், என்னையா வந்திருக்கீங்க? உங்களுக்கு ₹1 சாப்பாடு தரணும்னு யாருக்கு தோணுச்சா? சே, அப்போ உங்களுக்கு மட்டும் நிறைய அறிவு இருக்கோ? அறிவு மட்டும் இல்லைங்க, அன்பு அதிகமாக இருக்கனால தான் நான் இப்போ கேட்குறேன். உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் சொல்லுங்கள். பீஸா, பர்கர், கெபாக், ஸ்பிங் ரோல், ஜங் மங்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு வந்து இந்த உப்புமா, வெரைட்டி ரைஸ், இல்லனா இந்த பழைய சாதம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய சாதமா? ரொம்ப லோக்கல் பொண்ணு போலயே. என்னது, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆப்போசிட் பாசிபிள் சொன்னங்க. ஏன் இருக்க கூடாதா என்ன? இது எதுவுமே இல்லனாலும் ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தா கூட எனக்கு போதும். இந்த வீட்டுல அதுவும் இருக்காது, போங்க. அட போமா, நீங்க எது சொன்னாலும் நான் வந்து ரெடி பண்ணிருவேங்க. நீங்க ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும். நீ சிரிக்கிறா? அப்ப ஓகே போல இருக்க. ஹலோ, நில்லுங்க. நான் உங்க மேல கோவமா இருக்குங்க. நீங்க எல்லாருக்கிட்ட எல்லாமே பேசுறீங்க, என் கூட பேசவே மாட்டீங்க. நீங்களா வந்து பேச? நான் பேச போறேன். ஓ, நானா வந்து பேசினதா பேசுவீங்க? அதான் இப்ப நான் வந்து பேசிட்டல. அதான் இப்ப நானும் உங்ககிட்ட பேசிட்டேன்ல. ஐயோ, நான் அதை பத்தி பேசலீங்க. நீங்க பேசலனாலும் நான் வந்து பேசுறேன்ல, அதை பத்தி பேசுறேங்க. எங்க, நானா பேசலனாலும் நீங்க வந்து பேசுவீங்க, ஆனா நீங்களே வந்து பேசலன்னா நான் எப்படிங்க உங்ககிட்ட வந்து பேச முடியும்? தேவையில்லாம நான் யாருக்கிட்டயும் போய் பேச மாட்டேங்க. ஆனா தேவையில்லாம நான் எல்லாருக்கிட்டயும் பேசுங்க. இப்படியே எதனா பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் கேவலமா எதனா பேசிடுவேன். கேவலமா பேசிடுவல? எவ்வளோ லவ்வா பேசிட்டு இருக்கேன். சும்மாவே விட கூடாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கற. என்னை தள்ளாதே. டேய், நீ எதுக்கு அந்த பொண்ணு பிரண்டி ஃபாலோ பண்ணுகிற? அவன் மட்டும் இல்ல, நானும் தான். நானும் டேய், நீ யார? எப்பா நான் தான். நீ என்னடா பண்ற? எல்லாத்துக்கும் பசிக்கும்ல, அதான் சாப்பாடு அங்க போறேன். போடா பசுபதி, வண்டி வர்ற. எப்படி பாட்டு எல்லாம் அப்ப எவ்ரிபடி எவ்ரிபடி? ஏண்டா அவ சுருதி, நான் இதை மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஈஸியாக கம்போஸ் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை ப்ரொபோஸ் பண்ணுறீங்களா? அச்சா, நான் ஒரு ரிகர்சல் பார்க்கவா? டேய் டேய், என்னடா இது? என்ன மச்சான், எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க? இவன் எப்பட்றா? 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 பாரு புச்சு, என்ன மட்டும் ஹக்கி பண்ணு புச்சு. எப்பட்றா? நீங்களா என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை தான் பண்ணீங்க, ஆனா இவரு என்ன இம்ப்ரெஸே பண்ணிட்டாரு. அவனுக்கு நீ எப்படிமா ஓகே சொன்ன?
எப்படி சொல்றது, எக்ஸ்கியூஸ் மீ ஏஞ்சல், ஒரு நிமிஷம். ஏஞ்சலா? என்ன ஏஞ்சல்னு சொன்னீங்க? ஏஞ்சல்னு சொன்னதுக்கே சிரிக்கிறா. கரெக்ட் பண்ணிடுவோம். உங்க அப்பா அம்மா ஏன் ஸ்ருதின்னு பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்? அது வந்து நீங்க பேசுறது ஒரே ராகமா இருக்கா, அதனால சுதாரிச்சு அப்பவே கணிச்சு ஸ்ருதின்னு பேர் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு ஆசைங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க தான் பாஸ்போர்ட் கொடுக்கணும். அது எந்த இடங்க? நான் எப்படிங்க பாஸ்போர்ட் தர முடியும்? அந்த இடமே உங்க மனசு தாங்க. இவ்வளோ நாளா இவனை நம்ம டம்மி பீஸ் நினச்சிருந்தோம், ஆனா இவன் நம்மள டம்மி பீஸ் ஆகிட்டாண்டா. மச்சா நான் உனக்கு சொல்றேன்டா, சொல்ற. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு மனசு வரல மச்சா. நான் போய் சரக்கு போட்டு வரேன்டா. சரக்கா? நம்ம கிட்ட டீ மச்சா, நம்மள மாதிரி பேச்சுல இருக்கு டீ தானே சரக்கு. நான் போய் போட்டு வரேன். உன்ன ராஜாராம் நானும் வரேன். நான் உங்க கூட போட்டுமா வண்டியில? ட்ரிபிள்ஸ் போனா போலீஸ் பிடிப்பாடா. நீ இந்த பக்கம் போ. நான் இப்படி போட்டுமா? என்ன போ எப்பா, சாப்பாடு வாங்கலான்னு போனேன், மழை வருதுன்னு எல்லா கடையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது சாப்பாட்டுக்கு? ஓ போற சாப்பாடு வேற இல்ல. உத்தரவு மகாராணி. பாய் மச்சான். நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, அப்புறம் நான் வந்து ஏத்திக்கிறேன். போமா ஜோடியாவா போறீங்க? தேடி வரண்டா. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி